பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்து செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பு பெருமக்களே, ஒரு உயர்ந்த சமூகம் தன் அளவிலே எல்லா நிலையிலும் மிகவும் மேம்பாடடைந்த ஒரு சமூகம், எல்லா விதங்களிலும் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம். அந்த சமூகத்தை நீங்கள் சீரழிக்க வேண்டுமென்றால், அந்த சமூகத்தை ஒன்றுமில்லாமல் மீண்டும் அதை கீழே இறக்கிவிட வேண்டுமென்றால், இரண்டே இரண்டு முறைகளை கையாண்டால் போதுமானது. எத்தனை உச்சக்கட்ட நிலைமையில் முன்னேறிய சமூகமாக இருந்தாலும் சரி, அதை கீழே இறக்கிவிடலாம். அந்த இரண்டு, ஒன்று மது, இன்னொன்று நடனம். இந்த உலகினுடைய தீய சக்திகள், தாகூத்துகள் என்று சொல்லப்படக்கூடிய சைத்தானிய சக்திகள் இந்த இரண்டை மட்டுமே கையில் எடுத்துக்கொண்டு எத்தனை உயர்ந்த சமூகத்தையும் கீழே போட்டு மிதிக்கக்கூடிய வல்லமையை எடுத்துக்கொள்கின்றது. அதே நிலைதான் இந்த உம்மத்தே முஹம்மதியாவிலும் கடைபிடிக்கப்படுகிறது. அஃரிகூஹும் ஃபி ஹுப்பி ஷஹவாத் வல் மாதா, பொருளாசையிலும் மனோ இச்சைகளிலும் இந்த சமூகத்தை நீங்கள் மூழ்கச் செய்யுங்கள். உங்களுக்கு எது தேவையோ அதை அறுவடை செய்து கொள்ளுங்கள். இதற்காக அவர்கள் கையில் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய செயல்பாடுகளை சார்ந்த விஷயங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அதில் ஒன்று, நாம் எத்தனை காலம்தான் பெண்களை பூட்டி வைத்திருப்போம், நம்முடைய கைகளையே அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு அவர்களை எத்தனை காலம் வீட்டிலேயே வைத்திருக்க முடியும்? அவர்களையும் சம்பாதிக்க விடுங்கள். யஜிபு அலைனா நக்ஸிபல் மர்அத்த எத்தனை காலம்தான் பெண்கள் நம் கையே எதிர்பார்த்து உட்கார்ந்திருப்பார்கள்? இந்த கோஷங்கள் இன்று உலகின் எல்லா இடங்களிலும் ஆர்ப்பரிக்க துவங்கிவிட்டது. அரபு நாடுகளாக இருந்தாலும் சரி, ஜனநாயகம் பேசுகின்ற நாடுகளாக இருந்தாலும் சரி, இந்த கோஷம் அவர்களிடத்திலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால், எதற்கும் மசியாத அரபு நாடுகள் இஸ்லாமிய சட்டங்களை தன்னுள்ளே வைத்துக் கொண்டு அந்த மக்களை இஸ்லாத்தினுடைய அடிப்படை அம்சங்களிலே ஊறி திளைக்க வைத்தவர்கள். இன்றைக்கு இந்த கோஷங்களில் தங்களை மாய்த்து கொண்டு பெண்கள் தங்களுடைய இஷ்டப்படி எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சுதந்திரம் கொடுக்க ஆரம்பித்து விட்டார். அதற்கு ஒரு அழகான பெயர், பெண் சுதந்திரம். பேசுகின்றவர்களுக்கும் ஒரு அழகான மகுடம், பெண்ணியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள், மா தரக்து பஅதி ஃபித்னதன் அலர் அலர் ரிஜாலி மினன் நிசா, ஆண்களுக்கு தீங்களிக்கக்கூடிய, ஆண்களை கெடுதி செய்யக்கூடிய, ஆண்களை மிரட்டக்கூடிய ஒரு கொடும் தீங்கை நான் உங்களுக்கு பின்னால் விட்டு செல்கின்றேன் என்றால் அது பெண்கள் தான். உங்களுக்கு கெடுதி செய்வதற்கும், உங்களை மடைமாற்றுவதற்கும், உங்களை கீழறுப்பதற்கும் ஒரே சக்தி போதுமானது, அது பெண்கள். அதை பற்றி நான் கவலைப்படுகின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த உலகத்தையும் பயந்து நடந்து கொள்ளுங்கள், பெண்களிடத்திலும் நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு உலகம் முழுவதிலும் இத்தகைய கோஷங்கள் அதிகப்படுத்தப்பட்டதனுடைய விளைவு, எங்கு பார்த்தாலும் நடனங்கள். மது என்பது மிக சர்வசாதாரணமாகிவிட்டது.
மதுவை பற்றி அது கேடு என்று நீங்கள் எங்கேயாவது பேசினால் நம்மை அவர்கள் பைத்தியக்காரன் என்று சொல்வார்கள். அதற்கடுத்து அவர்கள் இப்பொழுது கையில் எடுத்திருக்கும் அடுத்த செய்தி, எங்கு பார்த்தாலும் நடனத்தை கட்டவிழ்த்து விடுவது. வாலிப பெண்கள், சிறு குழந்தைகள், வாலிபத்தை நெருங்கக்கூடியவர்கள், இவர்களிடத்திலெல்லாம் நடன மோகத்தை அதிகப்படுத்தும். இதை பார்த்துட்டு உட்கார்றது யார் அப்படின்னா ஹாஜியார், ஹாஜிமா, ரெண்டு பேருடைய பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஆட்டத்தை கண்டு ரசிக்கின்றார்கள். முராஹிகா என்று சொல்லப்படக்கூடிய வயதை எட்டக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் ஒன்றிணைந்து ஆடவிட்டு அந்நிய ஆண்களுக்கும் அந்நிய பெண்களுக்கும் கண்களுக்கு விருந்து கொடுப்பதற்காக வேண்டி அனைத்து வீடுகளின் வரவேற்பறையிலும் அதை கொண்டு வந்து வைத்து விட்டார். அதற்கு பிறகு நிலைமை என்னவாகும்? ஓநாய்களின் கரங்களில் ரோஜா பூக்களை கொடுத்து கசக்கி எரிந்து வீதியிலே தூக்கி வீசி விடுவார்கள். இஸ்லாமிய சமூகத்தை குறை சொல்ல வேண்டுமா, இஸ்லாமிய சமூகத்தை எள்ளி நகையாட வேண்டுமா? அவர்களினுடைய பெண்களை பற்றி நீங்கள் எடுத்து வையுங்கள், அவர்கள் தானாகவே அடங்கி விடுவார்கள். எதை அவர்கள் கையில் எடுத்திருக்கின்றார்கள் என்பதற்கு இன்று நமக்கு முன்னால் வெளிவந்திருக்கக்கூடிய பல்வேறு செய்திகளும் மிகப்பெரிய சாட்சி. நபி அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, ஆண்களுக்கு நான் பெண்களை விட அபாயகரமான வேறு யாரையும் விட்டு செல்லவில்லை என்று. ஜாமிதா, பெண்களே இமாமத்து செய்கின்றார்கள், பெண்களுக்கான முத்தலாக்கு சட்டம், பெண்களுக்கு நாங்கள் சுதந்திரம் கொடுக்கின்றோம். மீனாட்சி லேகி பாராளுமன்றத்திலே உரையாற்றுகின்றார், முஸ்லிம் பெண்களுக்கு மோடி இரட்சகராக வந்திருக்கின்றார். நேற்று திருவாளர் பிரதமர் கூட பாராளுமன்றத்திலே பேசும் பொழுது முஸ்லிம்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அன்பளிப்பு முஸ்லிம் பெண்களுக்கான முத்தலாக் தடை சட்டம். இவர்கள் எதை நாடுகின்றார்கள் என்றால், எங்களுடைய பெண்களை வீதிக்கு இழுத்து வர நாடுகின்றார்கள், எங்களுடைய ஆண்களை மானக்கேடாக்க நாடுகின்றார்கள், எங்களுடைய பெண்களை வைத்து இந்த விளையாட்டை விளையாடுவதற்கு இவர்கள் இத்தனிக்கின்றார்கள். அல்லாஹ் மிக தெளிவாக குர்ஆனிலே சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தபியூ குத்வாத்தி ஷைத்தான். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி செல்லாதீர்கள். உமை யத்தபிய குத்துவாத்தி ஷைத்தானி ஃபைன்னஹு யஅமுரு பில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர். ஷைத்தானுடைய அடிச்சுவட்டை நீங்கள் பின்பற்றி சென்றால் அவன் உங்களை மது குடிக்க வைப்பான், நடனங்களை ரசிக்க வைப்பான், பெண்களின் அங்க அடையாளங்களை சுகிக்க வைப்பான், இதிலேயே உங்களை அவன் கடத்தி விடுவான். அதேதானே நாடுகின்றார்கள், இன்னல் லதீன யுஹிப்புன அன் தஷீ அல் ஃபாஹிஷத்து ஃபில் லதீன ஆமனு. ஈமான் கொண்ட விசுவாசிகளிடத்திலே மானக்கேடான செயல்கள் பரவ வேண்டும் என்று இந்த தாகூத்திய சக்திகள் விரும்புகின்றன. அதற்கு முஸ்லிம்களும் துணை போகின்றார்கள். எந்த அளவிற்கு கட்டுக்கோப்பான ஒரு சமுதாயமாக இருக்க வேண்டும் என்று நாடுகின்றோமோ அதை விட்டு அப்பாற்பட்டு எப்பொழுது இந்த சமூகம் சிந்திக்க ஆரம்பிக்கிறதோ, அல்லாஹ்வுடைய ரசூலின் கட்டளைகளையும் அல்லாஹுவினுடைய வேதத்தையும் புறக்கணித்து விட்டு நாங்கள் முன்னேற்றமடைய செய்கின்றோம், பெண்களுக்கு நாங்கள் வாழ்வு கொடுக்கின்றோம், பெண்களுடைய கரங்களிலே பணம் புழங்குவதற்கு நாங்கள் வாய்ப்பளிக்கின்றோம் என்ற கோஷங்களை எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கின்றார்களோ, அன்றைக்கே இந்த சமூகம் தன்னுடைய பாதையிலிருந்து தடம் புரளுகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் இருவரையும் வெவ்வேறாகத்தான் படைத்திருக்கின்றான். இரண்டையும் நாம் ஒன்றாக்க முடியாது. ஆண்கள் வேறு, பெண்கள் வேறு, இரண்டு மனித படைப்பும் தனித்தனியானது. இரண்டு படைப்புகளையும் எக்காரணத்தை கொண்டும் சமமாக்க முடியாது.
இருவரும் வேறுபட்ட நிலைகளில் தான் வைத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். சும்மா பேருக்கு பெண்களும் ஆண்களும் சமத்துவமாக இஸ்லாம் சொல்லுகின்றது அல்ல, சொல்லவில்லை. எங்கே சொல்கிறது? சில இடங்களில் சொல்கிறது, அந்த இடங்கள் தனித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அது எதற்காக வேண்டி என்றிருக்கிறது. உதாரணமாக, ஆண்களோ பெண்களோ நீங்கள் மார்க்க விஷயங்களிலே செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் எந்த வேறுபாடுமின்றி உங்களுக்கு தேவையான நன்மைகளை நீதமாக வழங்குகின்றான். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. வணக்க வழிபாடுகளிலே நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நிச்சயமாக செய்ய வேண்டும், இருவருக்கும் ஒன்றான. ஆனால் பல்வேறு இடங்களிலே ஆண்களை எங்கு வைக்க வேண்டுமோ அங்கு வைக்கின்றான், பெண்களுக்கு என்ன மதிப்பை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்கின்றான். உதாரணமாக, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கின்ற பல்வேறு விதமான வேறுபாடுகள், ஒரு ஆணிடத்திலே அறிவு இருக்கும், பெண்ணிடத்திலே இரக்கம் இருக்கும், ஆணிடத்திலே பலம் இருக்கும், பெண்ணிடத்திலே மென்மை இருக்கும். பெண்ணுக்கு ஹிஜாபை அல்லாஹ் வைத்தான், ஆணுக்கு கண்களை தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்றான். எல்லாவற்றிலும் அல்லாஹு தஆலா வித்தியாசமாகத்தான் சொல்லி இருக்கின்றான். ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை தன்னுடைய குழந்தை அழுகிறது, மனைவி கொண்டு போய் கணவனிடத்தில் கொடுக்கிறார், இதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இந்த அழுகையை எப்படியாவது நீங்க நிறுத்திடுங்க. அவன் தன்னுடைய அறிவை வைத்தும் பலத்தை வைத்தும் சிந்திப்பான், இந்த பிள்ளையை அழுகையை நிறுத்தணும்னா என்ன பண்றது? காதை பிடிச்சி ஒரு திருக்கு திருக்குவான். ஏய் சும்மையிரி, காதை பிடிச்சி திருக்குனா சின்ன குழந்தை இன்னும் வீல்னு கத்தும் தெரியாது. இன்னும் இந்த கத்து கத்துறா, புண்டாட்டி வந்தா என்ன அடிப்பா? என்கிட்ட எதுக்காக வேண்டி கொடுத்துருக்கா? உன்ன அடக்க கொடுத்துருந்தா நீ இன்னும் கத்துறியன்னு பலாறு ஒண்ணு வைப்பான். சனி என்ன, அவனுக்கு அவ்வளவுதான் தெரியும், அவனிடத்துல பலம் இருக்கின்றது. இப்படி செய்தால் அந்த குழந்தை அடங்கிவிடும் என்று நினைக்கின்றான். முடியாது, பெண் வருவாள், அவள் மென்மையானவள், அவளுக்கு இரக்க குணம் அதிகம். அந்த குழந்தையை தூக்குவாள், தன்னுடைய நெஞ்சோடு அணைப்பாள், ரெண்டு தட்டு தட்டுவா, அது ஒண்ணுமே கம்முனாயிடும், அவ்வளவுதான். இவன் ஒரு மணி நேரமா அதோட கடந்து போராடிக்கிட்டு இருப்பான், அழுக மேலும் மேலும் கூடிக்கொண்டிருக்கும், அவ வந்து ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையும் அடக்கிட்டு போயிடுவான். பெண்ணுக்கு கொடுத்த ஹிஜாபை ஆண்களுக்கு கொடுக்க முடியுமா? ஏ அல்லாஹ் ஆண்களுக்கு என்ன கடமையை கொடுத்திருக்கின்றான்? பெண்களை உள்ளே வைத்து அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதற்கு நாம் உங்களுக்கு பணிக்கின்றோம். அர்ரிஜாலு கவ்வாமூன் அலன் நிசா. ஒரு பெண் தன்னுடைய கணவனை பாதுகாக்க வேண்டும், தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும், தன்னுடைய கணவனின் பொருள்களை பாதுகாக்க வேண்டும், தன்னுடைய வீட்டை பாதுகாக்க வேண்டும். இதுதான் பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய சிறப்பு. ஒண்ணுமில்லை, நீயும் வெளியே வா, நீயும் வேலைக்கு வா. குழந்தை, இந்த குழந்தை தாய் தந்தை இருவருடைய கண்காணிப்பும் இல்லாத சமூக கேடாக பிற்காலங்களிலே மாறுகிறது. ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க எக்கச்சக்கமான காசு, குழந்தை இடத்திலே எதை வேண்டுமானாலும் கேட்கும் பொழுது கொடுக்கக்கூடிய மனோபாவம், அந்த குழந்தை வாங்கி 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 செலவு செய்து கடைசியில் ஒரு பெரிய ஊதாரியா மாறும். தங்களுடைய வேலைகளை கவனிப்பதற்கு இவர்களுக்கு நேரம் போதவில்லை. ஒரு குறிப்பிட்ட பருவ வயதை அடைந்ததற்கு பிறகு பிள்ளையை பார்க்கிறாங்க, அந்த பிள்ளை ஒரு பெரிய குடிகாரனாக இருக்கின்றார். எங்க ரெண்டு பேருக்குமே தெரியல, எப்படி தெரியும்? நீங்க வீட்டையும் பிள்ளைகளையும் கவனிச்சா தானே தெரியும், ரெண்டு பேரையுமே கவனிக்கிறது இல்லையே. பெண் குழந்தைகள் இன்னால் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த இருவரும் இப்படி இருக்கக்கூடிய சமூகத்திலே பெண் குழந்தைகளினுடைய நிலைமை மிக 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 மோசமாக இருக்கிறது. நான் உங்களுக்கு அதெல்லாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை, நீங்களே பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இதே மோன்ரோட்ல பெண்களுக்காக, இஸ்லாமிய பெண்களுக்காக வேண்டினே ஒரு காலேஜ் இருக்குது. அங்கே வெறும் பெண்கள் தான், பெண் குழந்தைகள் தான் படிக்கின்றார்கள். நான் படிப்பதை மோசம் என்று சொல்லவில்லை,
அந்த கல்லூரியை நடத்துவதை மோசம் என்று சொல்லவில்லை. ஆனால் கட்டுப்பாடுகளும் கண்காணிப்புகளும் தவறுகிறது. பெண் குழந்தையை பெற்ற பெற்றோர்களுக்கு காலேஜில் கொண்டு போய் விட வேண்டிய அவசியமே இல்லை, அதெல்லாம் இவனே பொறுப்படுத்துகிறான். அழகா கொண்டு வந்து வாசல்ல இறக்கி விட்டுட்டு தேவையான நேரத்தில் பிக்கப் பண்ணிக்கிறான். காலேஜ் முடிஞ்சு பிக்கப் பண்றது இல்ல, தேவையான நேரத்தில் அவனுக்கு தேவையான நேரத்தில் பிக்கப் பண்ணிக்கிறான். காலேஜ் முடிஞ்சு வர்றது மாதிரி இந்த பிள்ளையும் அழகா வீட்டுக்கு வந்துருது. கல்யாண பேச்சு எடுக்கும் போதுதான் அந்த பிள்ளைய பார்த்தா பிள்ளை வீட்டிலே இல்லை, எங்கேயோ போயிடுச்சு. யாரோடு போனது, எங்கே போனது, இப்போது எப்படி இருக்கின்றது அப்படின்னு பார்த்தா இப்பதான் பழனி முருகன் கோயில தாலி கட்டிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இப்பதான் வேளாங்கண்ணி சர்ச்சில் அவங்க கல்யாணம் முடிச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்களாம். அந்த பிள்ளைய கொஞ்சம் பேச சொல்லுங்க. அது இல்லை, அவங்க அப்பா அம்மாலாம் அது பேச மாட்டேன்னு சொல்லிடுச்சு. ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து நிறுத்தினா இவர் யாரோ இவருக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு அத்தாவை பார்த்து சொல்லுது. இவங்க யாரோ இவங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்புமே இல்லை. இனி எல்லாமே இவர் தான். எல்லாவற்றையும் கசக்கி தூக்கி வாசலில் எரிந்து வீட்டை விட்டு விரட்டி வீதியிலே நிற்கும் பொழுது தாய் தந்தை அவர்களை அரவணைக்கும் சமூகத்தினுடைய நிலை. நீங்க ஜோடி நம்பர் 1, ஜோடி நம்பர் 2, சிங்கர் சீசன் எல்லாத்தையும் அவங்க கூட பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிள்ளை என்ன செய்யும்? எல்லாவற்றையும் வீட்டின் வரவேற்பறையிலேயே வைத்து காண்பித்துக் கொண்டிருந்தால் அந்த பிள்ளையினுடைய நிலை, அந்த பிள்ளையினுடைய சகவத், அதனுடைய உணர்ச்சிகள் எப்படி தூண்டப்பட்டுக் கொண்டிருக்கும்? எதையுமே நம்ம கவனிக்கிறது இல்லையே. ஃபாபியான் இப்படி வளர்க்கப்பட்ட ஒரு பெண் லெபனான்ல, தன்னுடைய கதையை அது சொல்கிறது. நான் இவ்வாறான ஒரு குடும்பத்திலே வளர்க்கப்பட்டேன், இஸ்லாம் சொல்லக்கூடிய எந்த நற்சிந்தனையும் எனக்கு ஏறவில்லை, பிரான்சினுடைய சித்தாந்தங்கள் என்னுடைய தலையை ஆக்கிரமித்துக் கொண்டது, நான் இப்படியே நினைத்துக் கொண்டிருந்தேன் இஸ்லாத்தினுடைய கட்டுப்பாடுகள் எல்லாம் உதரப்பட வேண்டும், நாம் மிகப்பெரிய ஒரு இடத்திலே இருக்க வேண்டும் என்று சிறு குழந்தையிலிருந்து எனக்கு என்னென்ன உணர்ச்சிகள் ஏற்பட்டதோ அனைத்திற்கும் உடனடியாக வடிகாலை தேடிக்கொள்வேன். ஆண்களும் பெண்களுமாக நாங்கள் அலைந்த அலைச்சலும் ஆடிய ஆட்டமும் கொஞ்சமல்ல நெஞ்சமும். என்னுடைய வயதான பருவத்தில் நான் எல்லா உணர்ச்சிகளையும் அனுபவித்து விட்டேன். என்னுடைய உடம்பின் ரோமங்களும் தோலும் இதற்கு மேல் ஒரு கேவலம் இருக்கின்றதோ அதை செய்தால் கூட எனக்கு எதுவும் தெரியாது. உணர்ச்சி எட்டு போய்விட்டேன். அந்த நேரத்தில் ஆப்கானிஸ்தானுடைய போரில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு மருத்துவச்சிகள் நர்சுகள் தேவைப்படுகின்றார்கள் என்ற செய்தி என்னைக்கு கிடைக்கின்றது. என்னுடைய உள்ளத்தில் நீண்ட நாட்களாக ஆசை இருந்தது, நல்ல பெரிய நர்ஸாக ஆக வேண்டும், குழந்தைகளுக்கு உதவ வேண்டும். நானே முன்வந்து அந்த நாட்டுக்கு செல்கின்றேன். அங்க போகணும்னா பாகிஸ்தான் பார்டரை தாண்டி போகணும். இந்த இரண்டு எல்லைகளுக்கும் இடையிலே சில நாட்கள் நான் முஸ்லிம்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டது. அங்குதான் எனக்கு இஸ்லாம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. முஸ்லிம்கள் என்றால் யார், இஸ்லாம் என்றால் என்ன, அந்த மார்க்கம் ஆண்களையும் பெண்களையும் எப்படி வைத்திருக்கின்றது என்பதெல்லாம் எனக்கு சொல்லப்படுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு இஸ்லாம் உள்ளே செல்கிறது. இதற்கு முன்னால் நான் செய்து கொண்டிருந்தவற்றையெல்லாம் ஒரு தடவை நான் அசை போட்டு பார்க்கின்றேன். ஆகா, மிகப்பெரிய சாக்கடையில் அல்லவா நாம் வீழ்ந்து கிடக்கின்றோம். அதற்கிடையிலே எனக்கு ஆப்கானிஸ்தானுடைய வேலை கிடைக்கின்றது. அங்கு சென்று நான் என்னுடைய பணியை செய்து கொண்டே இருக்கின்றேன். பணியை செய்ய செய்ய அங்கிருந்த தாதிகள், அங்கிருந்த மருத்துவமனையில் இருந்தவர்கள் மேலும் மேலும் இஸ்லாத்தினுடைய உண்மையான தத்துவங்களை என்னுடைய உள்ளத்திலே ஆழ ஊன்றிவிட்டார்கள். அவர்களுடைய செயல்களின் மூலமாக, அவங்க செயல்களின் மூலமாக எந்த அளவுக்கு அவங்க கடைபிடித்தார்கள் என்றால், ஒரு பெண்
தன்னுடைய உள்ளாடையை சுத்தம் பண்ணி எல்லோரும், அதுவும் குறிப்பாக ஆண்கள் பார்க்கக்கூடிய இடத்திலே காயப்போடுவதை கூட அவர்கள் தடுத்தார்கள். வேண்டாம், நீங்கள் இதை உள்ளறையிலே காயப்போட்டுக் கொள்ளுங்கள், இங்கே இதை காயப்போட வேண்டாம். இதை பார்க்கின்ற ஆண்களினுடைய மனம் சபலத்திற்கு உள்ளாகிவிடும். இன்னைக்குதான நடக்குது. இன்றைக்கு மிகப்பெரிய தீங்குகளுக்கும் குற்றங்களுக்கும் காரணம் என்ன என்று கேட்கப்படும் பொழுது, அண்ணா யூனிவர்சிட்டி கூட சொல்லுது, அணியும் ஆடைகள் தான் காரணம். ஆடைகளை அப்படி அணிந்து கொண்டு குற்றம் செய்யாதீர்கள் என்று மற்றவர்களை பார்த்து சொல்லுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. நீ குற்றம் செய் என்பதை தூண்டுவதை போன்று ஆடைகளை அணிந்து வருகின்ற பெண்களை பார்க்கின்றோம். மற்றவர்களை பற்றி நாம் சொல்வதற்கு கடமைப்பட்டவர்கள், ஆனால் நம்முடைய சமுதாயமே இந்த மிகப்பெரிய பலவீனத்திலே வீழ்ந்து கிடக்கின்றது. ஹாஜியார் தன்னுடைய பிள்ளைக்கு டிரெஸ் எடுக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் டிரெஸ் எடுக்க கூடாது நினைச்சு போய் அவர் கடையில் நின்னா கூட அங்கங்களை மறைக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய பிள்ளைக்கு அங்க டிரெஸ் கிடைக்காது. எப்படியெல்லாம் நவநாகரீக ஆடைகள் வேண்டுமோ அத்தனையும் அங்கு டிஸ்பிளேல இருக்கும். மனைவி வருவாங்க, அந்த குழந்தை சொல்லும், எனக்கு இந்த டிரெஸ் தாங்க, இதுதான் பிடிக்குது, இதுதான் பிடிக்கு. இப்ப என்னன்னா, இப்ப எப்படி பொருள் வாங்குறோம்னா, இதுதான் பிடிக்குது அவ்வளவுதான். அது நல்லதா கெட்டதா தேவையா தேவையில்லையா அதெல்லாம் கிடையாது, இது பிடிக்குது அவ்வளவுதான். சாப்பிடுறதுலையும் கூட குர்குரே பிடிக்குது, லேஸ் பிடிக்குது, ஏன் அது டிவியில பிடிக்குது, ஃபேர் அண்ட் லவ்லி பிடிக்குது. ஒரே வாரத்தில் சிவப்பழகு சுபானந்தம் ஆப்பிரிக்காவில் கொண்டு போய் போட வேண்டியதுடா, பூரா பேரும் வெள்ளக்காரன் ஆயிடுவானே. கொஞ்சமா சிந்திக்கிறானான் பாருங்க, சிந்திக்க மாட்டான், திருப்பியும் ஃபேர் அண்ட் லவ்லிக்கு தான் போவோம். போய் வாங்குறது எதுக்கு, அது பிடிக்குது. காம்ப்ளான், நான் வளர்கின்றேனே மம்மி, நீ திங்கிறதெல்லாம் டம்மி, பிடிக்குது பிடிக்குது, காம்ப்ளான் பிடிக்குது, ஃபேர் அண்ட் லவ்லி பிடிக்குது. பிடிப்பதற்காக வேண்டிதான் மனிதர்கள் வாங்குகின்றார்களே தவிர அது தேவையா என்பதை பார்த்து வாங்குவதில்லை. உணவிலேயே இப்படி என்றால், போட்டிருக்கிற டிரெஸ், அந்த டிரெஸ் பிடிக்குது. ஏன், சிங்கர்ல பார்த்தேன், ஜோடி நம்பர்ல பார்த்தேன், அந்த ட்ரெஸ் போட்டிருந்துச்சு, பிள்ளைக்கு அழகா இருந்தது. இல்ல அஜத்துலாம் சொல்றாங்க இதெல்லாம் வேணாமா, பாங்க வேலையை பார்த்து, அங்க முன்னால போட்டிருக்கேன் சேர், அதுல போய் பேசாம இருங்க, நாங்க வரும்போது காசை மட்டும் கொடுங்க, எது போடணும் எது போடக்கூடாதுன்னு சொல்ல வந்துட்டாங்க, போங்க, விரட்டி விட்டுருவாங்க. ஏன், ஹாஜியார் ஹாஜிமா கூட சேர்ந்து பார்த்தது தானே, அப்புறம் அதானே வெளியே வரும். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமன் நிசாவு ஷகாயிக்குர் ரிஜால், பெண்கள் என்பவர்கள் ஆண்களின் ஒரு பகுதி, வஸ்தௌசு பின் நிசாஇ கைரா. சக்கராத்துடைய காலத்தில் சொன்னாங்க, பெண்கள் இடத்திலே நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். யூதர்கள் இன்று முனைப்பு காட்டுகின்றார்கள், தீர்மானித்து விட்டார்கள், எப்படியாவது இஸ்லாமிய பெண்களை வெளியே இறக்குவது, அவர்களை மானபங்கப்படுத்தி தெருவிலே வீசுவது, ரோஜாக்களை கசக்கி மிதித்து இந்த வச்சுக்கிடுங்கன்னு கையில கொடுத்தா எவன் வாங்குவோம். அதனுடைய ஒரு மிக பெரும் அடையாளம், நான் சொன்ன இவற்றையெல்லாம் ஊக்குவிக்கின்ற ஒரு நாள், இவை அனைத்திற்கும் சமூக அங்கீகாரம் கொடுப்பதற்காக வேண்டிதான் இந்த நாளை உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். February 14th வேலண்டைன்ஸ் டே. கதை விடுறான் பாரு, கதை காதலிக்கிறவங்களை எல்லாம் சேர்த்து சேர்த்து அவர் கல்யாணம் முடிச்சு வச்சாராம், அதனால அவர் பேர்ல ஒரு நாளா, என்னைக்கு இது வந்துச்சு, இது பிள்ளையார் சதுர்த்தி மாதிரி. என்னைக்கு இந்த விநாயகரை கொண்டு வந்து ஊர்வலம் நடத்த ஆரம்பிச்சாங்கன்னு நமக்கு தெரியும்ல, அதே போல சற்றேறக்குறைய 10-15 வருடங்களுக்குள்ளால் இதை உள்ளே கொண்டு வந்து இதற்கு ஒரு பெரிய விழா எடுத்து அந்த நேரத்தில் எல்லாமே ஹலால் முஸ்லிம்களுக்கு. சுபஹானல்லாஹ், பீச்சில் போறது ஹலால், ஈசிஆர்ல கட்டி புரள்வது ஹலால்,
அன்னைக்கு ரூம் போடாமலே என்ஜாய் பண்றது ஹலால். இந்த சமுதாயத்தினுடைய அத்தனை நாசத்திற்கும் இந்த சமூகம் தன்னையே பலி கொடுக்கக்கூடிய ஒரு நாள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பெண்ணை யதார்த்தமாக பார்க்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா அலி லா தத்பீ நலரத்தன் நலரா, இவர் ரொம்ப பார்க்காதீங்க, ஏதோ பார்த்தமா அப்படி திரும்பிடுங்க. ஏதோ பார்த்தமான்னா நான் ஏதோ உங்களுக்கு இஜாசத்து கொடுக்குறேன், அது அனுமதி கொடுக்குறேங்கிறது அர்த்தம் இல்லை. ஹாஜத்து சொல்லிட்டாரு, ஏதோ பார்த்தமான்னு சொல்லிட்டாரு, அப்படி இல்லை. முதல் பார்வை, கண் இமைப்பதற்கு முன்னால், ஒரு தடவை கண் சிமிட்டுவதற்கு முன்னால் யதார்த்தமாக பார்வைப்பட்டு விட்டது, அது ஒன்றும் இல்லை. அதுக்காக வேண்டி அஜித் சொன்னாரு, கண் சிமிட்டுறதுக்கு முன்னால பாக்குற அப்ப மூணு விரச்சே பாத்துக்கிட்டு இருக்கலாம் அப்படி இல்ல பொருள். முதல் பார்வை யதார்த்தமாக இயற்கையான நிலையில் உள்ள பார்வை, அது தவறல்ல. அதற்கு பின் அந்த பெண்ணை நீ பார்த்தால் அதற்கு அடுத்த பார்வைக்கு உனக்கு அனுமதி இல்லை. இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அப்படி பார்த்தால் ஜினல் ஐனைன் அன்னல், உன்னுடைய இரு கண்களும் விபச்சாரம் செய்கிறது. விபச்சாரம் செய்கிறது ஏன்? இந்த மார்க்கம் அப்படிப்பட்டது. தன்னுடைய வீட்டிற்குள்ள போகும்போது கூட அனுமதி கேட்டு போக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்குலூ புயூதன் கைர புயூதிக்கும் ஹத்தா தஸ்தனிசு உங்களுடைய வீடுகளில் நீங்கள் நுழையும் பொழுது கூட அனுமதி கேட்டு உள்ளே நுழையுங்கள், சலாம் சொல்லுங்க. ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என்னுடைய வீட்டில் என்னுடைய தாய் மட்டும்தான் இருக்கின்றார், அப்போதும் நான் அனுமதி கேட்க வேண்டுமா? நபி அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய தாய் அரைகுறை ஆடையுடன் இருப்பதை காண நீ விரும்புகிறாயா? இல்லை யார சூழல்ல, அப்படி என்றால் அப்போதும் கூட நீ அனுமதி கேட்டுச்ச அல்ல. அதுக்கு அடுத்து ஒரு 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 சின்ன சொல் ஒண்ணு கையாளுகின்றான், ரெண்டு மூணு இடத்துல இதை சொல்லுவான். ஒவ்வொரு இடத்திலையும் அதனுடைய பொருளை நாம் விளங்கி கொண்டால் அவ்வளவு அருமையான பொருள். தாலிக்கும் ஹைரும் லக்கும், இதுதான் உங்களுக்கு நல்லது, இதுதான் உங்களுக்கு நல்லது. பெண்களை பற்றி இன்னொரு இடத்துல சொல்லுவான், இந்த கற்பை பற்றி சொல்லுவான், நபியே நீங்கள் முஃமினான ஆண்களிடத்திலே சொல்லுங்கள், குல்லில் முஃமினீன யகுது மின் அப்ஸாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும், தங்களுடைய பார்வையை அவர்கள் தாழ்த்தி கொள்ளட்டும், தங்களுடைய பார்வையை அவர்கள் தாழ்த்தி கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய மர்ம அவயங்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும்னு அடுத்தது சொல்றான் பாருங்க, ராலிக்கு அஸ்கால், இதுதான் அவர்களுக்கு பரிசுத்த வாழ்வின் காரணிகள், இதுதான் அவர்களுக்கு பரிசுத்த வாழ்வு வாழ்க்கைக்கு காரணிகள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். இப்படி ஒரு சமூகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தெடுத்தார். ஆனால் அந்த சமூகம் இன்னைக்கு பிப்ரவரியில இந்த 14ஆம் தேதி வந்துருச்சு அப்படின்னா, ஹஜ்ரத் முஸா இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய சமூகம், ஸலமத் இப்னு அக்வா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய சமூகம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பெண் சமூகம், உம்மு ஸலமாவினுடைய பெண் சமூகம், பீச்சிலையும் ஈசிஆர் ரோட்லையும் தெரியுது. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் என்று நினைக்கிறேன், அன்றைக்கு அவர்களுக்கு உரிமை கொடுப்பதற்கும் அன்றைக்கு அவர்களை ஒன்றும் சொல்லாமல் இருப்பதற்கும் பெற்றோர்கள் கற்பிக்கப்படுகின்றார்கள். அன்னைக்கு விட்டுருங்க, காதலர் தினம், ஆத்தூரை சார்ந்த ராஜேந்திரன் ஒருத்தவர், நாலு பிள்ளைகளையும் படிக்க வைக்கிறாரு. ஒரு பெண் பருவ வயதை அடைகின்றாள், அந்த பெண்ணுக்கு பெயர் ஆர்த்தி, அந்த பெண் காதலிக்கிறாள், காதலிப்பா ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடிய டிரைவர், அதனால பெண் வீட்டில் சம்மதம் இல்லை. அப்படி இருந்தும் ஓடி போய் அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்தை அங்கீகரிப்பதற்கு பெண் வீட்டினுடைய தரப்பு மறுக்கிறது. ரெண்டு பேரும் நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க.
அந்த பெண் சொல்கின்றாள், என்னுடைய தந்தையினுடைய தரப்பிலிருந்து என்னை தாக்குவார்களோ என்று நான் பயப்படுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர்கள் கூனி குறுகி போய்விடுகின்றார்கள். வீட்டுக்கு வராங்க, மிச்சம் மூணு பிள்ளைக்கும் பூச்சி மருந்து கொடுக்குது, இவங்களும் சாப்பிட்றாங்க, குடும்பத்தோடு தற்கொலை. இது ஒன்றல்ல இரண்டல்ல. கட்டிய கணவன் இருக்க அவன் வெளியூரிலோ வெளிநாடுகளிலோ சென்றிருக்கும் பொழுது இன்னொருவனோடு கள்ளக்காதல், கள்ளக்காதலனும் மனைவியும் சேர்ந்து திட்டமிட்டு கணவனை கொள்கின்றார். அன்றாட தினத்தந்தியில் எடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். தினத்தந்திக்காரனுக்கும் எங்கிருந்தா இதெல்லாம் கிடைக்குதோ தெரியும். இது மாதிரி செய்திகளையா போய் போய் போடுவான் போல் இருக்கு. மேல ஒரு பெயரை மட்டும் போட்டுக்கிறோம், பெயர் மாற்றப்பட்டுள்ளது. அது சொல்லும் பொழுது ஒரு நாள் வந்தார், இரவில் வந்தார், பகலில் வந்தார், உள்ளே சென்றார். இவன் படிக்கிறதுக்கு இன்னும் சொல்லு சொல்லு சொல்லு, அடுத்த படி. டீ கடையில் உட்கார்ந்து ஒருத்தனை படிக்க கேட்டு இன்னொருத்தனை கேட்கும் போது இன்ட்ரெஸ்டா இருக்கும். இதை நீங்கள் வரிசையாக பார்த்து கொண்டே வரலாம். சமீபத்தில் வந்த கௌசல்யா சங்கர், இது ஒரு பக்கம் ஆணவ கொலை. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வேறு ஜாதிகளிலே திருமணம் செய்து கொண்டால் பெற்றோர்களை கொலை செய்யக்கூடிய ஒரு நிலை. அப்படியானால் தீர்வு என்ன? தீர்வு இஸ்லாம் தான். இஸ்லாத்தினுடைய மாடல், இஸ்லாமிய மாடல் பெண்கள் ஹரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஹரத் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா, அவர்களுடைய வழி வழி வந்த ராபியத்துல் பசரியா போன்ற மிகச்சிறந்த வலிமார்களுடைய பெண்கள், இவர்கள்தான் இந்த உம்மத்திற்கு மிகச்சிறந்த உதாரணம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய தந்தை இறந்து விடுகின்றார். மிகப்பெரும் சொத்துக்கு சொந்தக்காரர். அந்த நேரத்திலே அவருடைய மனைவி கருவுற்றிருக்கின்றார். இதே பிறக்கக்கூடிய பிள்ளையை நீ நபிமொழியை திரட்டுவதற்காக வேண்டி என்னுடைய சொத்துக்களை எல்லாம் கொடுத்து அவரை தயார்படுத்த வேண்டும் என்று கூறுகின்றார். குழந்தை பிறக்கின்றது, கண் திறக்கவில்லை, குருடோ என்று அவர் பயப்படுகின்றார். ஒரு நாளானது, இரு நாளானது, மூன்று நாட்களானது, குழந்தை கண் திறக்கவில்லை, குருட்டு குழந்தையாக இருக்குமோ என்ற எண்ணம் தாய்க்கு வருகிறது. குழந்தையை எடுத்து வந்து முசல்லாவை விரித்து முன்னால் போட்டுவிட்டு இரண்டு ரக்காத் தொழுது அல்லாஹ்விடத்திலே கையேந்துகின்றார். யா அல்லாஹ், நபிமொழிகளை திரட்டுவதற்காக மிகப்பெரிய மனப்பால் குடித்து இந்த குழந்தையை நான் பெற்றெடுத்திருக்கின்றேன். இதற்கு கண் தெரியவில்லை என்றால் அதைவிட கேவலம் எனக்கு வேற எதுவும் இல்லை. கண்ணை தெரிய வைக்கும் வரை நான் உன்னிடத்திலே கையேந்திக் கொண்டே இருப்பேன். ஏந்திய கையை இறக்கி பார்க்கின்றார் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். கண் திறக்கின்றார். எந்த பெண்களை இந்த சமுதாயம் மீண்டெடுத்தது? அந்த பெண் மக்களுக்கு மத்தியிலே இன்றைக்கு ஓடி திரிகின்ற பெண்களை இந்த சமுதாயம் பார்த்துக் கொண்டிருக்கின்றது. இதற்கு காரணம் யார்? எந்த சமூகத்தில் பத்தினித்தனமும் பாவங்களும் துச்சமாக மதிக்கப்படுகிறதோ, பர்தாவும் வெட்கமும் கீழே தூக்கி வீசப்படுகிறதோ, அந்த சமூகத்திலே அல்லாஹ்வினுடைய லானத் இறங்குவதில் எந்த சந்தேகமும் இல்லை. பெரிய ஆபீஸுடைய எம்டி பர்சனல் செக்ரட்டரியா பொம்பளை வச்சிருக்கிறார். தன்னுடைய மகன் படிக்க வைக்கப்படுவதற்காக வேண்டியுள்ள இடம் தேடுகின்றார் முஸ்லிம் தந்தை. அங்க நல்லா இருக்குதுன்னு கோ எஜுகேஷன் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறார். அங்க நல்லா இருக்குதுன்னு இருபாலரும் ஒன்றாக பயிலக்கூடிய காலேஜுகளில் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. கொஞ்ச நாளில் வெளியே வந்து காட்டுகின்றான் நான் யாரு. கொஞ்ச நாளில் அந்த ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குதுன்னு கொண்டு வந்து காட்டுறான். இன்று பெண்கள் வியாபார பொருளாக மாற்றப்பட்டு விட்டார்கள். மேலை நாடுகளினுடைய சில்லறை காசுகளுக்காக வேண்டி ஈமான் விலை பேசப்படுகிறது. வருகின்ற இந்த நாட்களில் தங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய உம்மத்திற்கும் குடும்பத்திற்கும் சுபசோகபரம் உண்டாகட்டும். யார் அதிலே நீங்கள் ஈடுபடுவீர்களே ஆனால், ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஊக்கம் அளிப்பீர்களானால், இந்த கேடுகட்ட கலாச்சாரத்திலே உங்களுடைய உள்ளங்களை நீங்கள் பறிகொடுப்பீர்களானால், நிச்சயமாக இந்த சமூகத்திற்கு இறங்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய வேதனைக்கு நீங்கள் தான் காரணம் என்பதை அடித்து சொல்லலாம்.
அல்லாஹ் அப்படிப்பட்ட சூழலிலிருந்து இந்த உம்மத்தை பாதுகாத்து அருள் புரிவானாக. வ ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.